ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்செக்ட். அதாவது நார்மலா வந்துட்டு ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட்டே வந்துட்டு இன்செக்ட் சைஸ், அதாவது சின்ன சின்ன பூச்சி அளவுக்கு வந்துட்டு செஞ்சோம்னா எப்படி இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்செக்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் பார்த்தோம்னா, மில்லி பாட்ஸ். ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிக் ஹீரோ 6 மூவி வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து மைக்ரோ பாட்ஸ் வருதுல்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது மில்லி பாட்ஸ். ஸோ இது வந்துட்டு எதில் ஒர்க் ஆகும் பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு லைட், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்னெட்டிக் லைட் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, இதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அது தயாரிச்சிருக்கு, அதை இதுக்கு இருக்கிற மாதிரி தானே வந்து மெட்டீரியல் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு மேக்னட்டைட், அதாவது வந்து அந்த மேக்னட்டைட் பார்த்திங்கன்னா லைட்டை வந்துட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும், அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அந்த தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது டீஃபால்ட்டாகவே ஒரு மேக்னட்டாகவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த அந்த பார்ட்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து இன்செக்ட் வந்துட்டு லெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதோட பாடியெலாம் நல்லா பெண்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு தகுந்தப்பில் இன்னும் ரெண்டு மூணு மெட்டீரியலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக், அதாவது வந்து தண்ணி மேலே பட்டாலும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். எப்படி வந்துட்டு நம்ம தாமரையோட இலையில வந்துட்டு தண்ணி பட்டுச்சுன்னா தண்ணி வந்து ஒட்டாதோ, ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு தான் வந்துட்டு இவங்க லேசர் லைட் வந்துட்டு யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, சும்மா டெஸ்ட்லாம் வந்து ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு தண்ணி மேலே வந்துட்டு எப்படி இன்செக்ட்லாம் வந்து நடந்து போகும்ல, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மில்லி பாட் வந்துட்டு நடக்க வச்சுருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் எதுக்கு மெயினாக பார்க்குறோம்னா, அவங்க எதுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா, ட்ரக் டெலிவரி, அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு ட்ரக்ஸ் வந்து பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு டார்கெட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். இவங்களும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மில்லி பாட்ஸ் சொன்னால, ஸோ அதுலேயே வந்துட்டு எக்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க, லோட் கொடுக்குறாங்க, எக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு ஒரு எக் வைக்கணும், குறிப்பிட்ட இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து எக் வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செக்ட் வந்து டிரக் டெலிவரிக்கு வந்து வரப்போகுதுன்னு. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் என்சைம்ஸ். அதாவது நம்ம நேச்சுரலே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆயிரக்கணக்கான, ஆயிரம்னு சொல்ல முடியாது, லட்சக்கணக்கான என்சைம்ஸ் இருக்குது, நிறையா ரியாக்ஷன்லாம் வந்து நடந்துட்டுருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்க பயாலஜிக்கல் ரியாக்ஷனே பார்த்துக்கலாம். நிறையா ரியாக்ஷன் நம்ம பாடியில் வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட் வந்து இன்னொன்றா வந்து கன்வெர்ட் ஆகிட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு எனர்ஜியாக வந்து கொடுத்துருக்கு, நம்ம வந்து அதில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதுலேயே வந்துட்டு சில ஃபங்க்ஷன்லாம் வந்து கரெக்டாக வந்து நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்சுலின் பத்தலை, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அப்படின்னு நிறைய இது வருது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வெளியிலேருந்து எடுக்கணும்னா அவங்க வந்து ஏதாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி என்சைம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம், அதனால தான் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது சில இதுக்கெலாம். ஸோ அந்த என்சைம்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு மாலிகுல்ஸ், வேறு ஏதாச்சும் வந்து புதுசாக வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாலிகுல், ஸோ அது வந்துட்டு இந்த என்சைம் மாதிரியாக வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக நம்ம லேப்லலாம் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து இண்டஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு அதிக ப்ரொடக்ஷன் ரேட்டில் வந்து கொண்டு வர முடியும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டிசீஸ்லெஸ்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு எக்ஸ்பென்சிவெலாம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்சைம்ஸ் சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் மாலிகுல்ஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து 2 இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, அது வந்து சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லலாம். கூடிய சீதில் வந்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ பெப்டைடு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம், நம்ம பாடியில் வந்துட்டு செல்லுகளை வந்து நிறையா வந்து நடந்துருக்கு. ஸோ அது வந்துட்டு இப்போ டெஃபிஷ் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வந்து எனர்ஜிலாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரெசென்ட்லேயே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் என்சைம்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இப்போ ரீசெண்டாக ஃபைன் பண்ணிட்டு வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸ் அடுத்த லெவல் அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம் எப்படி வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் என்சைம்ஸ் வந்துட்டு நம்ம கமர்ஷியலாக வருது, எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் ஐ. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக கண் இருக்க போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண் பார்வை இதாயிருச்சுன்னா ஏதாச்சும் லென்ஸ் மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சில பேருக்குலாம் வந்து க்யூரே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து புதுசாக வந்து ஒரு ஐ, அதாவது மற்றவங்ககிட்டருந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐ வந்து வைக்கிறது, புதுசாக வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு ஐ வந்து கிரியேட் பண்ணுறது. எப்படி வந்துட்டு ஐயை வந்துட்டு இது பண்ண முடியும், இத்தனால வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு நினச்சிருக்கோம், பட் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தோம்னா,
இப்போ நம்ம ஐ கண்ணு வந்து என்ன பண்ணுது, எனக்கு முன்னாடி இருக்கிற பொருள் இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுது. பிரெயின் வந்து நீ இதை தான் பார்க்குறேன்னு வந்து சொல்லுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு லைட்டை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அது லைட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நர்வ் செல்ஸில் அனுப்புகிற மாதிரி வந்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு ஒயரில் வந்துட்டு நர்வ் செல்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி பிரெயினுக்கு வந்துட்டு போயிருமில்ல சிக்னல். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஐயும் வந்து பண்ணுது. இன்றைக்கி வந்து இருக்குது, பட் வந்துட்டு ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் இல்லை, கொஞ்சம் வந்து லோ ரெசல்யூஷன், கொஞ்சம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. தென் வந்துட்டு அது லாங் டேர்ம் வந்துட்டு சரியாக இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா கலரையும் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து 2D இமேஜ் இப்போ கர்வ்டாலாம் இருக்காது, அந்த ஐ சென்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ டெவலப் பண்ணியிருக்கு எப்படி பார்த்தோம்னா, 3D எப்படி வந்து நம்ம ஐ இருக்குல்ல, அதே மாதிரி வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஐயும் இருக்கும். ஸோ அது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நானோ வயர்ஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு முடி எடுத்துக்கலாம், நம்ம தலையில் முடி எடுத்துக்கலாம். ஸோ அந்த முடி பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர் சைஸில் வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு கம்மியாக போகிறதுதான் வந்துட்டு நானோமீட்டர், ஓகேவா? நம்ம கண்ணில் வந்து நேரடியாக பார்க்க முடியாது. ஸோ இப்போ முடியை வந்துட்டு ஒரு வயர் மாதிரி எடுத்துக்கணும்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சைஸில் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்துட்டு ஒரு 3D வந்து நம்ம ஐ மாதிரியே நல்லா பெண்ட் ஆன மாதிரியே வந்துட்டு சென்சார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சென்சார்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோலார் செல்ஸ் இருக்குல்ல, ஸோ சோலார் செல்ஸ் என்ன பண்ணும், அதே மாதிரி வந்து சூரிய ஒளியை வந்து கலெக்ட் பண்ணுது. இதே அதே மாதிரி தான் ஒரு டைப் ஆஃப் சோலார் செல் தான், அதே வந்துட்டு ஒரு 3D பெண்ட் ஆன மாதிரி இருக்கும், அதுவும் வந்துட்டு லைட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, நார்மல் ஐயோட வந்துட்டு இதில் வந்துட்டு ரெசல்யூஷன் வந்து நல்லா கொடுக்க முடியுமா, நல்லா வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு அதாவது இன்ஃப்ராரெட் லைட்டையும் வந்துட்டு நம்மளால் வந்து டிடெக்ட் பண்ண வைக்க முடியும். ஏன்னா இதோட ப்ராப்பர்ட்டி, இதோட தன்மையெல்லாம் வந்து மாற்ற வந்துட்டு எல்லாமே வந்து இது பண்ண முடியும் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் உண்மையில் வந்துட்டு அந்த நேனோ வயர்லாம் யூஸ் பண்ணி ஒரு 3D நார்மலாக வந்து நம்ம காலையில் எப்படி வந்துட்டு பார்க்குறோமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய ஒயர்ஸ் தானே, ஸோ அந்த எல்லா ஒயரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நர்வ் செல்ஸ் மூலிமா வந்துட்டு பிரெயினுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா பிரெயின் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பயாலஜிக்கல் ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்த மெட்டீரியல் சயின்ஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு என்னென்னலாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துட்டு எப்படி கார்பன் இருக்குது, எப்படி வந்துட்டு அயன் இருக்குது, எப்படி வந்துட்டு கோல்டு வந்து நம்மளாம் போகிறோமோ, ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நானோ வயர்ஸ் டெவலப் பண்ணி தான் வந்துட்டு சிக்னல்லாம் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ குடிசு இதில் பார்ப்போம் எப்படி வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஐ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து கமர்ஷியலாக வருது. ஸோ இது வந்து எல்லாத்தோட ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணுமான்னு சொல்லி பார்க்கலாம். சயின்ஸ் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இன்றைக்கி வந்துட்டு பார்த்துருக்க 3 அப்டேட்டும் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி பொறுத்தா. ஸோ இது வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லை வந்துட்டு நல்லது பண்ணுமா இல்லை வந்து கெடுதல் பண்ணுமா, எப்படி வந்துட்டு இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்தா இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணுச்சா ஏதாவது நான் வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வந்து டெக் நியூஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல் அவங்க கேட்டிருந்தேன். பாய் பாய்.